வணக்கம், நான் உங்கள் பவுல். இன்றைக்கி வந்து ஃப்ளெமிங் கன்சீல் பண்ணுற வீடியோ பார்க்கலாம். ஏற்கனவே உடைச்சாச்சு, இப்போ சிபிவிசி பைப் வச்சு கன்சீல் பண்ண போகிறோம். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் பவுல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் நிறைய வரும். இந்த வீடியோ ஏற்கனவே உடைச்சாச்சு. இப்போ வந்து நாங்கள் பைப்பு கன்சீல் பண்ண பைப்பு போட வந்திருக்கோம். இப்போ இந்த பாத்ரூமுக்கு எல்லாமே இது அடிஷ்னலாக வாஷ் பேசன் ஒன்று சொல்லியிருக்காங்க. போன வீடியோவில் உடைக்கிறது மட்டும், மார்க் பண்ணுறது மட்டும் போட்டிருக்கேன். கிச்சனு எல்லாமே உடைச்சாச்சு ஃபுல்லாக. பைப்பு ஃபிட்டிங் எல்லாமே வந்துட்டு, இது 4 இன்ச் 2.5 எல்லாமே நம்ம சிஸ்கேஜாகவே போடுறோம். 1.5 சிஸ்கேஜ் 2.5 சிஸ்கேஜ் சிபிவிசி பைப்பு தான் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுறோம். 3/4 சிபிவிசி பைப்பு ஃபிட்டிங், எல்போ ப்ராஸு சிபிவிசியில் 3/4 RFTA சிபிவிசியில் ப்ராஸு, 1/2 ப்ளக்கு வந்துட்டு எம்டிஏ வந்துட்டு ஷவர் வாலில் முறுக்கிறதுக்காக, டிஎல்ஏ சிபிவிசி ஃபிட்டிங் எல்லாமே வந்துட்டு, எல்லாம் ஐஎஸ்சி ஃபிட்டிங் தான் வந்துட்டு. இது அட்லஸ் கம்பெனி ஷவர் வால்வு, சிபிவிசி சால்வெண்ட் வந்துட்டு, ப்ளஸ் டிஐஎஸ்ஐ எல்லாமே வந்துட்டு, ஃபுல்லாக ஐஎஸ்ஐ ஐட்டமே வந்துட்டு. 4-way drop ஒரே ஒரு பாத்ரூமுக்கு யூஸ் ஆகுது, ப்ளஸ் 1-way drop ஒரு 3 யூஸ் ஆகுது. 1.5 L எல்லாமே வந்துட்டு இப்போ ஃபிட்டிங் எல்லாம். இப்போ சிபிவிசி ஃபிட்டிங் எல்லாம் போட்டு கன்சீல் பண்ண ஆரம்பித்தாச்சு. இப்போ இந்த பாத்ரூமில் இங்கே ஒரு வெஸ்டர்ன் வருது, அதனால் இந்த பைப்பு நேராக இன்னொரு பாத்ரூமுக்கு போகுது. நான் இந்த பைப்பு போகிறப்ப டீட்டெயிலாக சொல்கிறேன் நான். இப்போ இந்த பைப்பு பார்ப்போம். இதில் வந்து டீயை வந்து டெலிவரி பண்ணியாச்சு. இது ரைட் சைடில் கரெக்டாக நம்ம வந்து இதுக்கிட்ட வெஸ்டர்னுக்கு டேங்குக்கு வாட்டர் ஏறுற மாதிரி ஒரு பேஷன் வச்சா, இது ஆள் வச்சாச்சு. ப்ளஸ் டீ போட்டு மேலே ஒரு ஹீட்டருக்கு ஒன்று வச்சாச்சு. எல் போட்டு ஹெல்த் பாஸ், இதுலேருந்து 1.5 அடி வச்சு ஹெல்த் பாஸுக்கு பாயிண்ட் வச்சாச்சு. ப்ளஸ் ஒரு நார்மல் டேப் ஒன்று வச்சாச்சு. இதை தள்ளி விட்டாச்சு, அந்தாண்டு பாத்ரூமுக்கு நேராக போகுது. அந்த ரெண்டு பாத்ரூமும் சேர்த்து தான் ஒரே கனெக்ஷன் கொடுக்குறோம். ஷவர் வால்வு செட் பண்ணோம், இதில் ஹீட்டர் செட் பண்ணோம், பக்கத்துக்கு 4 இன்ச் வச்சு ஹீட்டருக்கு செட் பண்ணும். இப்போ இதுக்கிட்ட தான் ஹீட்டர் பாயிண்ட் வருது ஃபுல்லாக. இப்போ இந்த ஷவர் வால்வு ஏற்றுவோம். இந்த அட்லஸ் கம்பெனி நல்லா ஹெவியாக இருக்கும். மேலே சிபி கோட்டிங் மட்டும் சில்வர் கோட்டிங் கொடுத்துரும், உள்ள பிராசர் இருக்கும். இந்த அம்புகூரி டாப்பில் தான் நம்ம கண்டிப்பாக வைக்கணும் நம்ம, ஏன்னா இப்போ கொஞ்சம் ப்ரெஷர் ஷவரோட ப்ரெஷர் குறையும். இப்போ இந்த டாப் எல்லாத்தையும் கட்டிட்டு நம்ம டேப் அடிச்சுக்கணும். ஏன் டேப் அடிக்கணும் எல்லாரும் வீடியோவில் சொல்லியிருக்கேன் நான் தெளிவாக. நூல் வந்துட்டு செலாக்கு வந்துட்டு, நூல் செலாக்கு தான் அடிப்போம், டஃப்லான் டப்பு தான் அடிக்கக்கூடாது. இதேமாரி நூல் செலாக்கு அடித்து நல்லா டைட்டாக முறுக்கிட்டு டேப்பு ஹெட்டை கட்டிட்டு டேப் அடிச்சிடணும். அப்போ தான் கலவு படியாமல் இருக்கும். ஸ்குருவே இதுலேயே போட்டு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ டேப் அடிச்சுட்டுனா டைல்ஸ் ஒட்டுறப்ப கலவை பதிகிறப்பனா டேமேஜ் ஆகாமல் இருக்கும் சில்வர் கோட்டிங்க. இப்போ இதுக்கிட்ட கரெக்டாக கீழேருந்து டேப் மட்டும் வந்து 3 அடி வச்சாச்சு, அதுலேருந்து 1 அடி வச்சா போதும் ஷவர் வால்வு கரெக்டாக இருக்கும். இப்போ இதுக்கு வந்து ஸ்ப்ளிட் லெவல் பார்த்தாச்சு ஹீட்டருக்கு. இது டேப்பு ஹீட்டருக்கும் இதுக்கு சென்டர் 2 சென்டரு 4 இன்ச்சு. இது ஸ்ப்ளிட் லெவல் பார்த்தாச்சு. இதுலேருந்து 1 அடி வச்சு ஷவர் வால்வு வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இதில் அம்புக்குறி கண்டிப்பாக பார்க்கணும். இது டாப்பில் வந்து ஷவருக்கு ஒரு பாயிண்ட் வச்சாச்சு. இப்போ இந்த இதில் டெலிவரி போய் அந்த பாத்ரூம்லேயே கனெக்ட் ஆகிடும் வாட்டர் இன்புட்டு. இது ஒரு அட்டாச் பாத்ரூமு. இந்தாண்ட ஒரு காமன் பாத்ரூம் ஒன்று, வெஸ்டர்ன் ஒன்று வருது, ஒரு டேப் ஒன்று வருது. இப்போ இதுக்கிட்ட வந்துட்டு நம்ம பைப் லைன் எல்லாமே உடச்சிட்டு இது வழியாக வெஸ்டர்னுக்கு வச்சுட்டு ப்ளஸ் வாஷ் பேஷனுக்கு வருது. இப்போ இதில் பைப் போட்டாச்சு. இதேமாரி வெஸ்டர்ன் எந்த சைடு வருதுன்னு பார்த்துட்டு இந்த சைடில் 1.5 அடி பைப்பு, இதுலேருந்து ஒரு 1.5 அடி பைப்பு வச்சு இதில் ஒரு டேப் வச்சாச்சு. ப்ளஸ்ஸு அதுலேருந்து ஒதுக்கி இது வரைக்கும் 2.5 அடிக்கு பேஷன் வரும், அதுலேருந்து சென்டர் பண்ணி ஒரு டேப் பாயிண்ட் வச்சாச்சு. கீழேருந்து 3 அடி ஹைட்டு வச்சாச்சு. இதுலேருந்து வெஸ்டர்னுக்கு இன்புட் வாட்டருக்கு வந்து ரைட் சைடில் வச்சாச்சு டேங்க்கு, ஏன்னா இப்போ வர பேஷனில் மேக்ஸிமம் ரைட் சைடில் மட்டும் ஓப்பன் வைக்கிற மாதிரி இருக்குது. வாஷ் பேஷனுக்கு ஒரு டேப் வச்சாச்சு வெளியில். இது வழியாக 1.5 பைப் போட்டு வேஸ்ட் லைன் போகணும். நான் இது கீழே பைப்பு போடுறப்ப உங்களுக்கு டீட்டெயிலாக போடுறேன். இது வந்து மெயின் லைன் எல்லாத்தையும் செவுத்தில் போடுறதெல்லாம் கன்சீல் பண்ணிட்டால் நம்ம, ப்ளஸ்ஸு கீழே லைன் போட்டு பேக்கிங் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் லைனு. இப்போ கிச்சனுக்கு வருவோம். கிச்சனுக்கு 2.5 கவுண்டர் அளவு வச்சுருக்காங்க. இதுக்கிட்ட நார்மல் வாட்டர் ஒன்று வருது, பின்னாடி வாஷிங் மிஷின் லைன் வருது.
இதுகிட்ட எல் போட்டு ஏன் திருப்பியிருக்கோன்னா பீம் வருது, அதனால் எல் போட்டு திருப்பியிருக்கோம். எல்லாம் உடச்சி ரெடியாக இருக்குது, பானி போட்டுட்டு நம்ம ஒர்க்கை ஆரம்பிக்க வேண்டியதான். இதுக்கிட்ட நம்ம வாஷ்பேஷன் வருது, ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இது வழியாக லைன் போட்டு டெலிவரி எல்லாத்தையும் அடி அணைக்கிறோம். இப்போ இது வழியாக டெலிவரி தள்ளியாச்சு. இது வழியாக டீ போட்டு வாஷிங் மிஷினுக்கு அந்த போய்ட்டு இதுக்கு சென்டரில் வந்து நம்ம டீ பிளாஸ் போட்டாச்சு. கீழேருந்து கரெக்டாக 7 இன்ச் வச்சாச்சு. கீழே வேஸ்ட் வாட்டருக்கு விட்டாச்சு. இதுலேருந்து கரெக்டாக ஆர்ஓ வாட்டருக்கு ஒன்று வச்சாச்சு. ஆர்ஓ வாட்டருக்கு இங்கே தான் பாயிண்ட் வச்சுருக்கோம். இப்போ பின்னாடி வந்து வாஷிங் மிஷின் ஒன்று வச்சுருக்கோம். இது ட்ராப்பு எல் போட்டு திருப்பி உடச்சிட்டாங்க பசங்க, அதனால் ஸ்ட்ரைட்டாக மட்டும் வச்சுட்டோம்ப்பா. இப்போ இன்னொரு பாத்ரூம் வந்துருக்கோம்ப்பா. இது வந்து ஒரு காமன் பாத்ரூமு, ஏன்னா இப்போ முன்னாடி நம்ம வந்து 2 ஹீட்டர் வைக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். இப்போ வந்து 1 ஹீட்டர் வச்சு 2 பாத்ரூம் யூஸ் பண்ணுற மாதிரி லைனு கேட்டிருக்காங்க, அதனால் இந்த பைப் லைன் போட்டிருக்கோம். ஹீட்டர் இன்புட் இது வழியாக வந்து டீ போட்டு இது வழியாக பாயிண்ட் போட்டிருக்கோம். இது வழியே போட்டால் டீ பிளாஸ் இடிக்குன்னு சொல்லிட்டு அப்படி போட்டிருக்கோம். இது வந்து ஸ்டெப் ஓவர் பெண்டு போட்டு கிராஸ் பண்ணியிருக்கோம். இது போடுற வீடியோ போட்டிருக்கேன் பழைய வீடியோலாம், அது பாருங்கள், ஈஸி தான். இது போட்டிங்கன்னா பைப் லைன் கிராஸ் ஆகிறது கொஞ்சம் ஃபினிஷிங்காக இருக்கும். இப்போ இது வழியாக பாயிண்ட் போட்டுட்டு இதில் ஒரு டெலிவரி தள்ளிட்டு இந்த பாத்ரூம் ஒன்று தள்ளணும், அந்த பாத்ரூம் ஒன்று தள்ளணும். இது வழியாக ஹீட்டர் லைன் போய்டும், ஹெல்த் பாஸ் வச்சுருவோம். கீழே வெஸ்டர்னுக்கு பைப் போய்டும். இப்போ அதே மெத்தட்லேயே ஷவர் ஸ்டெப்பு ஓவர் பெண்டு போட்டு போட்டாச்சு. இது வழியாக டெலிவரி வந்துடும், டெலிவரி வாட்டரோட இன்புட் வந்துடும். இது வழியாக வந்துட்டு வெஸ்டர்ன் இந்த சைடு 5 அடி இருக்கிறதுனால ஓரத்தில் இந்த சைடு ஒதுக்கி வச்சுட்டு இதுக்கு டேங்க் ரைட் சைடில் ஓப்பன் டேப் வச்சாச்சு. ப்ளஸ்ஸு ஹெல்த் பாஸ் 1.5 அடி வச்சு வச்சாச்சு. இது வழியாக ஹீட்டருக்கு இன்புட் ஆகிடும். ஹீட்டர் டெலிவரி வந்து இது வழியாக வந்துட்டு ஸ்டெப்பு ஓவர் பெண்டு வழியாக கிராஸ் ஆகி அப்படியே நேராக எல்போ போட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக அந்தாண்ட பாத்ரூமுக்கு உள்ளார போயிடுது. இப்போ ஜம்பர் வழியாக அந்தாண்ட பாத்ரூம் போயிடுது. இப்போ இந்த பாத்ரூம் முடிஞ்சிட்டு இதை ஷவர் வால்வ் செட் பண்ணிட்டு 1 அடியில் ஹைட்டுக்கு செட் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஹீட்டர் இந்த பாத்ரூமில் வச்சுட்டு இன்னொரு பாத்ரூம் போகுது. இதுக்கிட்ட டேப்பு நம்ம செட் பண்ணிவிட்டு அப்புறமா கலவை வச்சு பேக்கிங் பண்ணுறப்ப வீடியோ போடுறேன், தனி வீடியோ போடுறேன். இந்த கிச்சன்லாம் உடச்சி ரெடியாக இருக்குது. இப்போ இந்த பாத்ரூம் பைப் லைன் போட்டு வந்துடுவான். இப்போ ஆணியெல்லாம் போட்டு ஒர்க் நடக்குது. இது வழியாக பைப்பு எல்போ திருப்பினது இருக்குது பாருங்கள். இப்போ இது வழியாக ஹீட்டருக்கு பாயிண்ட் தூக்கிட்டு நம்ம நார்மல் வாட்டர் வந்துடும். இப்போ ஹீட்டர் ஒரு இடத்துல 2 வேவும் வச்சுக்கலாம், ஒரு இடத்துல போட்டுட்டு வர மாரி வச்சுக்கலாம். இந்த வெஸ்டர்ன் வந்து இந்த சைடில் ஒதுங்கி வரும். நான் அந்த பைப் லைன் போடுறப்ப ஏன் ஒதுங்கி வருதுன்னு டீட்டெயில் காட்டுறேன். 5 அடி ஹைட்டு லென்த்து அகலம் இருக்குது, அதனால் ஒதுக்கி போடுறோம் வெஸ்டர்னை. ஒரு சைடில் ரைட் சைடில் ஹெல்த் பாஸ் வர மாதிரி. இப்போ ஹீட்டர் லைன் இது வழியாக வந்து இதுக்கு 4 இன்ச் கீழேருந்து 3 அடி ஹைட்டுக்கு ஒன்று தூக்கி விட்டாச்சு. இதுலேருந்து சென்ட்ரு வச்சு பக்கத்துக்கு 4 இன்ச் வச்சாச்சு. இதுலேருந்து ஹைட்டுக்கு ஷவர் வால் வச்சாச்சு. நார்மல் டேங்க் வாட்டரு, டேங்க் வாட்டர் இது வழியாக வந்து இதில் வந்து வெஸ்டர்னுக்கு ஒரு டேங்குக்கு இன்புட் வாட்டர் வச்சுட்டு ப்ளஸ்ஸு ஹெல்த் பாசிட்டிவ் வந்தாச்சு. இது ஓரத்தில் ஒதுக்கி போகிறது என்னத்துக்குன்னா 5 அடி அகலம் இருக்கிறதுனால இப்படி இந்த சைடில் ரைட் சைடில் ஹெல்த் பாசிட்டிவ் வர சைடில் ஒதுக்கி போட்டிருக்கோம் நாங்கள். இப்போ ஹெல்த் பாசிட்டிவ் எல்லாமே போட்டாச்சு. இதில் ஹெல்த் பாசிட்டிவ் கனெக்ஷனு எல்லாத்தையும் பாயிண்ட் வச்சாச்சு. இதுலேயும் அந்த போட்ட கிச்சன் மெத்தடு தான். இதில் சிங்கு சின்ன சிங்கு வேஸ்ட் வாட்டர் கீழ் வழியாக போகுது. இதில் அதில் வந்து அவுட்டரில் போகுது, இது வந்து கீழே போகுது. அதேமாரி மெத்தட்னால் பின்னாடி வாஷிங் மிஷின் இருக்குது. இப்போ வந்து இதுலேயும் பீம் வரதுனால டபுள் எல்லு போட்டு திருப்பியாச்சு. அப்படியே ஸ்ட்ரைட்டாக பைப்பு கொண்டு வந்துட்டு சிங்குக்கு சென்று கரெக்டாக பாயிண்ட் வச்சாச்சு. இது வழியாக டீ போட்டு வாஷிங் மிஷின் போயிட்டு ஆர்ஓ வாட்டருக்கு வந்துட்டு இது கீழே வேஸ்ட் வாட்டர் லைன்னா உடச்சிருக்கேன். அந்த பைப் லைன் பதிரப்போ உங்களுக்கு தெளிவாக காட்டுறேன். இது வழியாக வந்துடும், டெலிவரி வந்துடும் ஃபுல்லாக வாஷிங் மிஷின் லைனு. இப்போ வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் பவுல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே வாட்டர் லைன் போடுறப்போ உங்களுக்கு வீடியோ தெளிவாக போடுறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.